Hello viewers, this is Suresh from CarControl Driving Academy, training in our car and one car in Chennai at doorstep. In the video, we will talk about one highway driving, or a lane in a road, you can go to a car and go to a lane. How to center the lane? You can see performance, technicalities plus methodology. Plus, உங்களுக்கு வந்து ஒரு டிரைவர் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியர்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பாதில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி அப்படின்னா இதே மாதிரி கன்சிஸ்டன்ட் பேசிஸில் உங்களுக்கு டிரைவிங் எவ்வளோ அழகாக சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். வியர்ஸ், இப்போ வந்து நான் ஹைவேவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனோடைய அந்த மேனுவல் எடுத்து நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிய வந்துருச்சுன்னா, ஒரு 6 lane ஹைவே வந்து 21 meters இருக்கும். அதாவது 3 lane வந்து தனியாக பிரிச்சிட்டிங்கன்னா 10.5 meters இருக்கும். இந்த 3 lane 10.5 meters இருக்குன்னா, அப்போ ஒரே 1 lane எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 meters. 3.5 meters நீங்கள் அடிகளாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா, ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 11 feet இருக்குங்க. ஸோ 11 feet ஒரு சராசரியாக ஒரு காரோடைய விட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்யூவியாக இருக்கட்டும், சிடானாக இருக்கட்டும், எம்யூவியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஹேட்ச்பேக்காக இருக்கட்டும், எந்த ஒரு டைப்பாக இருந்தாலும் மேக்ஸிமம் 6 feet இருக்குங்க ஒரு ஆவரேஜாக விட்டு வரைக்கும் கார். இப்போது 6 to 11 feet வந்து நம்ம காரை வச்சுட்டோன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 5 feet. ஓகே, அந்த 5 feet வந்து லெஃப்ட்டில் 2.5 feet, ரைட்டில் 2.5 feet சொல்லி ஈக்குவலாக டிவைட் பண்ணால் தான் உங்களை வந்து சென்ட்ரல் லேனில் பிடிக்க முடியும். இந்த 2.5 feet எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து நான் ஒரு பர்ஃபார்மன்ஸோட சில ட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸில் கவர் பண்ணியிருப்பேன். பர்ஃபார்மன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ வியர்ஸ், இப்போ வந்து நம்ம டாஸ்க் ஆரம்பிச்சிடலாம். ஹவு டு ஸ்டே சென்டர்ட் இன் லேன். ரைட் மிரர் செக் பண்ணிக்கிறேன், இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக லேன் யூஸ் பண்ணியிருக்கேன், லேன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். செகண்ட் டு தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், தேர்ட்லேருந்து ஃபோர்த்து போயாச்சு. எஸ், இப்போ வந்து ஒரு 60 kilometers ஸ்பீடு ஃபோர்த்து கியரில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய விஷன், பார்வை வந்து எங்கே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லேன் சென்டராக பிடிப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, பார்வை வந்து ரொம்ப தூரத்தில் சென்டர் பாயிண்டில் இருக்கிற லேனில் வச்சிங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்களுடைய பெரிஃபரல் விஷன் புறப்பார்வையில் இந்த லேனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சென்டர்டாக போவீங்க அப்படின்னு ரிசர்ச் ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்களுடைய ஸ்டியரிங் பொசிஷன் வந்து ரொம்பவே வந்து டிட்டர்மைன் பண்ணும். உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒருத்தங்க ஒரு விதமாக ஸ்டியரிங் பொசிஷன் பிடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க 10 o'clock 2 o'clock பொசிஷனில் பிடிச்சிப்பாங்க லேன் சென்டராக வைக்கணும் போது, ஒருத்தங்க 9 o'clock 3 o'clock பொசிஷனில் வைப்பாங்க. இப்போ ரிசர்ச் படி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க, ஹைவேல இந்த மாதிரி லாங் டிரைவ் போனீங்கன்னா உங்களுடைய 8 o'clock 8 மணி வந்து இங்கே இருக்கும், 8 o'clockில் ஒரு 2 விரல் பிடிச்ச மாதிரி தொடையில் உங்களால் முடிஞ்சு வைக்கிற மாதிரி இப்படி சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு 3 o'clock பொசிஷனில் இப்படி வந்து ஒரு தம்பு நீங்கள் வெளியில் வச்ச மாதிரி இருந்தீங்கன்னா, ஏர் பேக் ஓப்பன் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஏர் பேக் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் தம்பும் வந்து ப்ராப்ளம் ஆகாது. ப்ளஸ் நீங்கள் வந்து லாங்காக போகும்போது உங்களுடைய கைகள் வலியும் இல்லாமல் உங்களால் ஃபெயிண்ட் ஃபட்டிக்குன்னு சொல்லுவாங்க, எப்படி வந்து நீங்கள் டயர்ட் ஆகாமல் ஓட்டலாம், ஏன்னா டயர்ட் ஆகிறதுனாலே டிஸ்ட்ராக்ஷன் நடக்குதான். ஓகே, ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தனி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த ஓரத்தில் இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இந்த லேனுக்கு வந்து நீங்கள் வந்து ரைட் சைடில் க்ளோஸாக போயிட்டுருப்பீங்க. ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 feet டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம வந்து முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி 5 feet டிஃப்ரென்ஸ் இருக்கும் லெஃப்ட்டில். இதே வந்து சென்ட்ரு பாயிண்டில் லெஃப்ட்டில் நீங்கள் இப்படி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஸ்மைலியிலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் நான், ஸ்மைலியிலேருந்து சென்ட்ரு பாயிண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த லேன் மேலே பிடிச்சிங்கன்னா லெஃப்ட் மிரர் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ரைட் சைடில் ஒரு 5 feet கேப் இருக்கும். அப்போ எப்படி நான் வந்து சென்டராக போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும். காரோடைய எட்ஜு பாயிண்டில், இந்த பாயிண்ட் இல்லாமல் எட்ஜு பாயிண்ட்டில் அந்த லைன் வெளியில் போகிற மாதிரியும், சென்டர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு லேன் வெளியில் போகிற மாதிரியும் இவ்வளோ வைடாக இருக்கணும். இவ்வளோ வைடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க லேனுக்கு சென்டராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷன் வந்து ரொம்ப தூரத்தில் வச்சுட்டு, நம்பர் 2 ஸ்டியரிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அமைக்கணும். இதை இன்னொன்று சொல்லி ஆகணும், நான் வந்து 80 kilometers ஸ்பீடில் போயிட்டுருக்கேன்ல, இப்போ வந்து நான் உங்களுக்கு 60 குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து 60 kilometers per hour நம்ம போயிட்டு இருந்தோம்னா ஒரு செகண்டுக்கு 16 meters வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். 16 meters வந்து நான் ட்ராவல் பண்ணுவேன். இப்போ வந்து ஸ்டீரிங் தப்பாக பிடிச்சோன்னா 1 second
16 மீட்டருக்கு நான் டிராவல் பண்ணும்போது தப்பாக பிடிச்சிருப்பேன். ஸோ ஸ்டீரிங் வந்து நீங்கள் எப்படி அலைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டில் போயிட்டு செடி பண்ணிடணும், கொஞ்சம் லெஃப்ட்டில் காமிச்சிட்டு ஸ்டெடி பண்ணிடணும். லெஃப்ட்டில் காமிச்சிட்டே போகக்கூடாது, ரைட்டில் காமிச்சிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி வளைவுகள் வரும். லெஃப்ட் ஸ்டெடி ரைட்டு ஸ்டெடி, ஒரு ஒரு நூல் நூலாக வந்து நீங்கள் வந்து லேனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நிறைய பேர் ரைட்டில் போவாங்க இப்படி சல்லுன்னு போவாங்க, லெஃப்ட்டில் இப்படி சல்லுன்னு போவாங்க. லெஃப்ட் ஸ்டெடி ரைட் ஸ்டெடின்னு ஒரு ஒரு நூல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, டயரோட ப்ரெஷர் இருக்குல்ல, உங்களோட லெஃப்ட் டயர் ரைட் டயர் ஈக்குவல் பிஎஸ்ஐ ப்ரெஷர் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா லாங் ஜேர்னி போகும்போது உங்களுக்கு வந்து ஜர்க் வாங்காது லெஃப்ட் ரைட்டு, இல்லைன்னா ஜர்க் வாங்கிட்டே இருக்கும். அதே மாதிரி முன்னாடி ஒரு வெஹிக்கிள் இருக்குது, இந்த மாதிரி வெஹிக்கிள் இருக்குன்னா இந்த வெஹிக்கிளை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, ஜஸ்ட்டு வந்து அதை நோட் பண்ணும்போது லேனுமே சேர்ந்து நம்ம போகிறோமா, ப்ளஸ் அவனுக்கு முன்னாடி யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை வச்சுக்கணும். ஏன்னா பிளைண்டாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து போவாங்க, அவன் லேன் சேஞ்ச் பண்ணும்போது திடீர்னு பிகினர்ஸும் வந்து லேன் சேஞ்ச் பண்ணுற மொமெண்டம் போயிடுவாங்க. அதனால் கரெக்டாக அவனை ஃபாலோ பண்ணுமா, அவனுக்கு முன்னாடி ஏதோ இருக்குன்ற மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை வச்ச மாதிரி லேனு கரெக்டாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 மீட்டர் இடைவெளி விடுங்க ஹைவேஸில். அப்படி பிடிச்சினாலுமே உங்களால் லேன் டிசிப்ளின் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அழகாக வந்து போக முடியும். ஸோ வியர்ஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்லியிருப்பேன், 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 16 மீட்டர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் அண்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். 1 மணி நேரத்திற்கு எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்திற்கு 60 நிமிஷங்கள் இன்டூ 60 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? இப்போது 60 கிலோமீட்டர் மீட்டரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணோன்னா எவ்வளோ வரும், 60 கிலோமீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்னால் 60 × 1000 வந்து 60,000 மீட்டர். அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளோங்க, 60,000 மீட்டர் டிவைடட் பை 3600 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலே 16 மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. 16 மீட்டர் சின்னதாக பெருசாக, என்னுடைய கார் வந்து டிசைர் 4 மீட்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 4 மீட்டர்ஸை 4 தடவை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டினியூஸ் பேசிஸில், அப்போ தான் வந்து 16 மீட்டர்ஸ் வந்து கவர் ஆகும். 60 கிலோமீட்டர்ஸ்க்கே இந்த எஃபெக்ட்னா 80, 90, 100, 110, 120, அப்போ 1 செகண்ட் டிவியேஷன் லேன் பிடிக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏன் இந்த 1 செகண்ட் நான் வந்து ரொம்ப இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹச்சுன்னு தும்புறோம்ல, ஹச் 1-2 செகண்ட் வரைக்கும் நான் வந்து கண்ணை மூடியிருக்கேன். இப்போது நான் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது கார் ஓட்டும்போது இந்த ஹச்சுன்னு தும்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 செகண்ட்லேருந்து 2 செகண்ட் கூட டீவியேஷன் நடக்குது. இப்போ வந்து இது மனுஷனால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்தான், ஆனாலும் அடுத்த 2 செகண்ட் கார் எப்படி போகுது அப்படின்றத நீங்கள் வந்து உள்வாங்கின பிறகு ஸ்டேரிங் ஸ்டெடி பிடிப்பேன் அப்படின்னு நினச்சி ரோடெல்லாம் அப்சர்வ் பண்ண உடனே தான் நீங்கள் வந்து அந்த தும்புறதோ சரி அந்த தும்புறதை நீங்கள் கட்டுப்படுத்தணும். ஏன் இவ்வளோ இனிஷியேட் பண்ணுறேன், ஏன் இவ்வளோ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 2014 79 வயசான ஒருத்தங்க வந்து ஹுண்டாய் எலண்ட்ரா வந்து ரோல் ஆகிட்டுருக்கு கார். எதனால் ரோல் ஆகிட்டுருக்குன்னு அதில் கீழே இருக்குது ரீசன் பார்த்தீங்கன்னா தெரியும், த ஸ்னீஸ் ஹச்சன்னு தும்மியிருக்காங்க. இப்போது உலகத்திலே வந்து ஒரு 2500-3500 ஆக்சிடென்ட் வரைக்கும் ஒரு வருஷத்தில் வந்து தும்மறதுனால நடக்குதான். அப்போது 1 செகண்ட் டீவியேஷன்ன்றது நீங்கள் வந்து இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கணும், 1 செகண்ட் டீவியேஷன் என்னவாக இருந்தாலும் அந்த டீவியேட் நீங்கள் ஆகக்கூடாது. நீங்கள் டீவியேட் ஆகிறதா இருந்தால் கூட சைடு மிரர் அப்சர்வ் பண்ணும்போது கூட அடுத்த 3-4 செகண்டுக்கு ரோடு என்னென்ன இருக்குது, யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹசார்ட்லாம் பார்த்த பிறகு தான் நீங்கள் வந்து அடுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை தான் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஒன்று தான் சொல்லப்படுறேன், இதை பார்த்து நீங்கள் பயந்து ரோடுக்கே வரக்கூடாதா, நீங்கள் சொல்கிறது பார்த்தா சுத்தமாக ஓட்டவே கூடாது போல இருக்குது, பயமுத்திரமாக இருக்குன்னா அப்படிலாம் கிடையாது. என்னோடய பேஸ்மெண்ட் நான் டிஃபென்சிவில் போட்டேன், அதனால தான் 14 வருஷம் நான் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். மற்ற எல்லா டிரைவர்ஸும் வந்து சில பேர் வந்து டிஃபென்சிவாக ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால்தான் என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. என்னுடைய எய்ம், எங்கள் அகாடமியோட எய்மும் வந்து ஆக்சிடெண்ட்டே இல்லாத மாதிரி இந்த இந்தியா உருவாக்கணும்னா, நான் பண்ணுற ரிசர்ச்சு சுற்றி சுற்றி ஆக்சிடெண்ட்டை சுற்றி சுற்றி தாங்க பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து நான் கொடுத்து உங்களோட டிரைவிங்கை ஸ்மூத் ஆக்கிறதும் சரி, என் ஸ்டூடெண்ட்ஸ் ரியல் டைமில் ஓட்டிகிட்டு இருக்கிறதும் அவங்க கார் வாங்கி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே நாங்கள் பண்ணுற ரிசர்ச்சில் டெய்லி பேசிஸில் ப்ளஸ் அவங்களுக்கு கொடுக்குற இன்புட்ஸ்லையும் இந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து ஒரு பாட்டாக அமைக்கணும்னா கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து இருக்க பெல் பட்டன் அழுத்தி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டண்டாக இதே மாதிரி நாங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு எவ்வளோ அழகாக டிரைவிங்கை சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் டோர்ஸ்டெப். தேங்க்யூ அகெயின்.